சில நாட்களுக்கு முன்னாள் சட்டத்துறை தலைவரான தான்ஸ்ரீ டாமி தாமஸ் வெளியிட்ட அவரது மை ஸ்டோரி ஜஸ்டிஸ் இன் த வைல்டனஸ் புத்தகம் தொடர்பில் போலீஸ் அவரது மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு போலீஸ் விசாரணை நடத்த உள்ளது. இதுவரையில் அவருக்கு எதிராக ஒரு போலீஸ் புகார் மட்டுமே பெறப்பட்டுள்ளது என்று சிலாங்கூர் சிஐடி முதன்மை செயல் அதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் டாக்டர் ஃபசில் அமர் தெரிவித்தார். தான்ஸ்ரீ டாமி தாமஸ் வெளியிட்ட அப்புத்தகத்தில் முன்னாள் பொது வழக்கறிஞரான டாக்டர் முகமது அனாஃபியா ஜக்காரி பற்றி அவதூறு கூற்றுக்கள் அடங்கியிருக்கின்றன என அவர் போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை சட்டத்தின் கீழ் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படும். கிடா மாநிலத்தில் போலீஸ் தடுப்பு காவலில் இருந்த நபர் திடீர் மரணமடைந்தார். தாக்குதலால் ஏற்பட்ட அதிர்ச்சியின் காரணமாக அவர் மரணித்தார் என்று மருத்துவர்கள் அறிவித்ததை அடுத்து அவரது பெற்றோர் போலீஸ் புகார் செய்திருக்கின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் எலிமினேட்டிங் டெத்ஸ் அண்ட் அபியூஸ் இன் கஸ்டடி டுகெதர் குழு சிறைச்சாலையில் மரணங்கள் மற்றும் சித்திரவதை தடுப்பு குழுவால் நடத்தப்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் முகமது ஹாஃபிஸ் அமர் வயது 31 கடந்த ஜனவரி மாதம் இறுதியில் கைதாகியதாகவும் ஜனவரி 27ஆம் தேதி ஹாஃபிஸுடன் சாதாரண உடையணிந்த 6 போலீஸ் வீட்டை சோதனையிட்டதாகவும் தனது மகனின் தலையிலும் மற்றும் காதிலும் இரத்த கசிவு இருந்ததாகவும் ஹாஃபிஸின் தாயார் தெரிவித்தார். இதற்கிடையில் ஒரு நாள் காலை 6 மணியளவில் போலீசார் தனது மகன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவமனையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டதை கூறினார். மேலும் முகமது ஹாஃபிஸ் அமர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் தெரியவில்லை என்றும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். கணினி மற்றும் மடிக்கணினி போன்ற கருவிகளை வாங்கும் போது கவனத்துடன் இருக்குமாறு பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தற்போதைய கோவிட்-19 காலகட்டத்தில் இவற்றின் தேவை அதிகம் உள்ளதால் மோசடி நடவடிக்கைகளுக்கு வழிவகுத்துள்ளது என எச்சரித்திருக்கிறது. தற்போதைய நிலையில் மோசடி செய்பவர்கள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அவசர முடிவுகள் எடுக்கும் பொதுமக்களை குறிவைப்பதாகவும் பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மக்களோசை செய்திகளுக்காக நான் உமாதேவி பிரபாகரன்.